அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த கோர்ஸ்லெட்டில் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் பை டிசைன். அதாவது தமிழில் குறிப்பிட வேண்டும் என்றால் கற்பித்தலுக்கான ஒரு வடிவமைப்பு அல்லது புரிந்து கொள்வதற்கான ஒரு வடிவமைப்பு என்ற ரீதியில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கற்பித்தலுக்கான வடிவமைப்பு மற்றும் புரிந்து கொள்வதற்கான வடிவமைப்பு என்பது கற்பித்தலையும் கற்பித்தலோடு சேர்ந்து மதிப்பிடுதலையும் குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் இவாலுவேஷன். நாம் ஒரு பாடத்தை கற்பிக்கும் பொழுது அந்த பாடம் எப்படியெல்லாம் கற்பிக்கப்பட வேண்டும், அதில் ஆசிரியர்களுடைய பணி என்ன, மாணவர்களுடைய பணி என்ன, அதனை அடுத்து எவ்வகையில் மாணவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் ஒரு லெசன் ஒரு பாடத்தை நடத்துவதற்கு முன்பு திட்டமிடுவோம். அது நம்ம ஜென்ரலாக லெசன் பிளான்னு சொல்லிட்டுருப்போம். இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ டெக்னிக் விச் கிவ்ஸ் ஐடியாஸ் டு த டீச்சர் அண்ட் ஹவு டு டீச் அண்ட் ஹவு டு எவாலுவேட். அண்ட் ஒரு பாடத்தை நடத்துவதற்கு தேவையான அறிவை வழங்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. இந்த வடிவமைப்பின் மிக முக்கிய அம்சம் த டீச்சிங் கண்டென்ட். த லெசன் வில் டிவைட் இன் டூ த்ரீ பார்ட்ஸ். அந்த ஒரு ஆசிரியர் தான் கற்பிக்கப்படக்கூடிய பாடத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறது. விச் இஸ் நத்திங் பட் என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் விச் இஸ் வெரி கோர் ஏரியா, தென் இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் டூ. அந்த பாடத்தில் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடத்தில், அதாவது அந்த லெசனில் எந்தெந்த விஷயங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும், தென் வர்த் பீயிங் ஃபெமிலியர் வித், அந்த பாடத்தை ஒட்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வது மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று குறிப்பிடக்கூடிய பகுதியை நாம் சொல்கிறோம். இந்த மூன்று பிரிவுகளையும் அடுத்தடுத்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் தட் த பிக் ஐடியாஸ் அண்ட் கோர் டாஸ்க். ஒரு பாடத்தை நாம் மூன்றாக பிரித்து கொள்ளும் பொழுது அதில் எந்த மாதிரியான நுட்பத்தின் அடிப்படையில் பிரித்து கொள்ள வேண்டும் என்றால், விச் இஸ் பிக் ஐடியாஸ் அண்ட் கோர் டாஸ்க். நம்ம இதற்கு முன்பு இருந்த இந்த ஸ்லைடில் என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் விச் இஸ் கிவன் த பிக் ஐடியாஸ் அண்ட் கோர் டாஸ்க். அப்படி என்றால் அந்த லெசனுடைய ஆங்கர், தி ஆங்கர் ஆஃப் நாலேஜ் டு யூனிட் அண்ட் கோர்ஸ். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இஃப் யூ ஃபைண்ட் எனி லெசன் லைக் மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் பி சீன் த மெஷர்மெண்ட், த லெசன் மெஷர்மெண்ட் விச் இஸ் கம்ஸ் இன் செவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. அப்போ ஏழாம் வகுப்புலேயும் எட்டாம் வகுப்புலேயும் அந்த பாடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆறாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய கருத்துக்கள் ஏழாம் வகுப்பில் மற்றும் எட்டாம் வகுப்பில் மாணவர்கள் படிப்பதற்கான அடிப்படை அறிவை வழங்கக்கூடிய பகுதிகள் அந்த பாடத்தில் இருக்கும். அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். இந்த பகுதி ஏன் ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டும்? பிகாஸ் ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது அந்த பாடத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும் என்பது இல்லை. எந்தெந்த பாட கருத்துக்கள், விச் ஏரியாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ட்யூரிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இன் ஃபர்தர் கிளாஸஸ். மேல் வகுப்புகள் செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு இது அடிப்படையாக அமையும். எளிமையான உதாரணமாக சொன்னால், கீழ் வகுப்புகளில் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புகளில் கூட்டல் கழித்தல் கணக்குகளை நாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அந்த கூட்டல் கழித்தலில் அவன் திறமையாக தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே நான்கு ஐந்து வகுப்புகளில் வரக்கூடிய வகுத்தல் கணக்குகள் பெருக்கல் கணக்குகள்லாம் அந்த குழந்தையால் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு பாடத்திலேயே ஆங்கர் ஆஃப் நாலேஜ் டு யூனிட் அண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை ஆசிரியர் கண்டறிய வேண்டும். அப்படி என்றால் ஆசிரியருக்கு அடுத்த வகுப்பினுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் அதற்கு அடுத்த வகுப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பகுதியை ஆசிரியர் அதிக கவனத்துடன் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பொழுது அது ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாக அந்த குழந்தைங்களுக்கு அமையும். பிகாஸ் நம் நிறைய அறிவியல் கருத்துக்களை மனப்பாட நோக்கிலேயே படித்து கொண்டு நாம் வந்திருக்கிறோம்.
இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போன்றால், இந்த பூமியின் மீது தாம் பூமியின் மீது புவியீர்ப்பு விசையினால் மேற்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு முடிஞ்சுதான் தெரிய வந்திருக்கு. நம்முடைய ஜெனரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்றால், ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது எந்த இடத்தில் அதிகமான கவனத்துடன் ஆசிரியர் விளக்க உரை கொடுக்க வேண்டும், மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும், எந்த இடத்தில் மாணவர்களை தாமாகவே படித்துக்கொள்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி கற்பித்தல் நுட்பங்கள் வந்துருச்சு. மாணவர்களையே ரீட் பண்ண சொல்கிறது, மாணவர்களையே வந்து அடிக்கோடிட சொல்லுவது, மாணவர்களையே நம்ம மைண்ட் மேப் போட சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்துச்சு. பட் எல்லா ஏரியாவையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அடுத்த வகுப்புக்கு செல்லும்போது எந்த வகுப்பு அது அடிப்படை அறிவை வழங்கக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாமலே போயிடும். அது மாணவர்களுக்கு குறிப்பாக தெரியாது, பட் ஆசிரியர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நுட்பமாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். ஸோ என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பார்ட் அடுத்த வகுப்புக்கு தேர்வையான அடிப்படை அறிவை வழங்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் டூ தி ஸ்பெசிஃபையிங் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நாலேஜ் அண்ட் கான்செப்ட்ஸ் வித் கனெக்டிவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பவர் வித்தின் தி யூனிட் அண்ட் டுவர்ட்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணலாம், நம்ம அந்த பாடத்தில் ஒரு பர்டிகுலர் லெசனில் இருக்கக்கூடிய பாடத்தை நடத்தும் பொழுது அந்த வகுப்பிற்கென்றே, உதாரணத்திற்கு 6ஆம் வகுப்பில் அந்த குறிப்பிட்ட பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடியது அந்த வகுப்பிற்கு அந்த கிரேடுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை எவ்வாறு நாம் அணுகிறோம், இப்போ அதை தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட் ஸ்கில் தேவைப்படுது. தோஸ் நீடட் டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராக்ரஸ் இன் சப்ஜெக்ட் அண்ட் நாலேஜ் ஏரியா. அப்போ இங்கே ப்ரீ ரிக்வஸ்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறது எதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதுக்கு கீழ் வகுப்பில் அந்த குழந்தைகள் தெரிந்து வந்திருந்தால்தான் இதை அவர்கள் அணுக முடியும். அப்போ கீழ் வகுப்பில் அந்த சப்ஜெக்ட், அந்த கண்டென்ட், அந்த பாடப்பொருள் எந்த மாதிரி இருந்திருக்கும், என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். த நெக்ஸ்ட் கான்செப்ட், வர்த் பீயிங் ஃபெமிலியர் வித். What should students to be able to hear and read and research or encounter? So, எல்லாமே ஆசிரியர் விளக்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் தன்னுடைய சிந்தனையினாலும் தன்னுடைய செயலினாலும் பல வகையான விஷயங்களை அந்த பாடத்திற்கு தொடர்புடைய விஷயங்களை தாமாகவே கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஏரியாவை மேப் பண்ணி அதன் அடிப்படையில் அவனுக்கு அதன் அடிப்படையில் அந்த வேலைகளுக்கு அவனை ஈடுபடுத்த வைக்கும். அப்போது ஒரு ஆசிரியருக்கு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதியை மூன்றாக பிரித்து எதெல்லாம் மிகவும் முக்கியமான பகுதி, விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி த கான்செப்ட் விச் இஸ் கிவன் இன் தி ஃபர்தர் கிளாஸஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு, தென் இந்த வகுப்புகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் டூ பகுதியும் தெரிந்து கொண்டு, தென் எதையெல்லாம் மாணவர்கள் தாமாகவே வெளியில் சென்று கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு ஒரு பாடத்தை 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய கற்பித்தல் செயலை வடிவமைக்க வேண்டும். அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பை டிசைன் என்பதற்குரிய வடிவமைப்பிற்கான ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க். ரைட், அடுத்தபடியாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் வித் ஒரு உதாரணத்தோட. வர்த், இப்போ பாருங்கள், அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற ஒரு பாடத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், ஐ மீன் பிக் ஐடியாஸ் அண்ட் என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் பகுதியில், யூ ஆர் வாட் யூ ஈட், யுவர் டயட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹெல்த் அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பேலன்ஸ்டு டயட் எதற்காக முக்கியம், என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பற்றிய அறிவை வழங்கக்கூடியது பிக் ஐடியாஸில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் டூவில் ஃபுட் கைடு ரெக்கமெண்டேஷன். ஒரு ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி ஃபுட் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. த நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபுட் லேபிள்ஸ் அண்ட் ஹவு டு இன்டர்பிரட் தம். பல வகையான உணவுப் பொருட்களை நாம் வாங்கி உண்கின்றோம், தென் நாம்ளே தயாரித்து உண்றோம். அப்போ அதனுடைய வேல்யூ என்ன, தென் அது எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்வது, எந்த பொருளை சாப்பிட்டால் எந்த மாதிரியான நமக்கு எனர்ஜி கிடைக்கும், ஐ மீன் எந்த மாதிரியான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் டு நோ அண்டோ விச் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் லெசன். தென் வர்த் பீயிங் ஃபெமிலியர் வித் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ரெக்குவரிங் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சச் எஸ் ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ். ஸோ பிகாஸ்
திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி பிக் ஐடியா, பட் இட் கேன் பி ரிலேட் வித்து என்ன சொல்கிறதுங்க, அந்த பாடத்தை தொடர்புடைய கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை சூழலில் தொடர்பு படுத்த முடியும். த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ அண்ட் கிராஸ்ப் அண்ட் கெட் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் கேம்பஸ். அப்போ இந்த விஷயங்களை குழந்தைகள் தாமாகவே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு பாடத்தில் எதெல்லாம் ஆசிரியர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுக்கறது அடுத்த வகுப்பிற்கு ஒரு அடிப்படை அறிவாக அமையக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டு நோ அண்டோ த ஸ்டூடெண்ட் அந்த வகுப்பிற்குடைய விஷயத்தை அந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களை கொடுப்பதாகவும், அந்த ஒர்த் பீயிங் ஃபெமிலியர் வித் த குழந்தைகள் பாடத்தோடு தொடர்புடைய கருத்துக்களை தாமாகவே தேடி சென்று புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்களை அதற்கு தகுந்தவாறு வடிவமைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி மூன்று பகுதிகளாக நாம் பிரித்த பின்னாடி அது என்ன செய்யணும், அதற்கு தகுந்த மாதிரி கற்பித்தல் முறைகளையும் கற்கும் முறைகளையும் வடிவமைக்க வேண்டும். உதாரணத்திற்கு அந்த என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற பகுதியை நம்ம எப்படி வடிவமைக்கணும், பிகாஸ் என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு ஸ்டோரி சொல்லும் போது கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பகுதி அது. அப்போ அந்த பகுதியை யார் உதவியுடன் செய்ய வேண்டும், ஆசிரியர் உதவியுடன். அப்போ அந்த பகுதியை மாணவர்களுக்கு டீச் பண்ணும்போது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்பப்போ வச்சுக்கிட்டு இருக்கணும், கூடவே ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க திங்கிங் ப்ராசஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ப்ராசஸ் அண்ட் ஹையர் ஆர்டர் இவால்யூவேஷன், இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது அந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவையான பகுதிகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் ரெக்வர்டு நாலேஜ் அண்ட் ரெக்வர்டு ஸ்கில்ஸ், இந்த பாடத்தை படிப்பதனால் இந்த குழந்தைங்களுக்கு வர வேண்டிய ஸ்கில் என்ன, நாலேஜ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆசிரியர் மேப் பண்ணி அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய கற்பித்தல் முறைகளையும் மாணவர்கள் ஈடுபடும் கற்றல் முறைகளையும் வடிவமைக்க வேண்டும். தென் ஒர்த் பீயிங் ஃபெமிலியர் வித் பிகம் அவேர் ஆஃப் என்கவுண்டர் ப்ராட் ப்ரஷ் நாலேஜ். ஸோ இது இந்த பாடத்தை ஒட்டிய கருத்துக்கள். உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அடிக்கடி என்னுடைய பயிற்சியில் நான் கேட்கக்கூடிய கேள்வி தான், நாமெல்லாம் பூமியில் இருந்து கொண்டு நிலாவை பார்க்கும் பொழுது இப்படி அன்னார்ந்து வென் வி லுக் அட் த மூன், நம்ம அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அனைவரும் நிலாவுக்கு சென்று விட்டால் அல்லது நம்ம மூணு போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து பூமியை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், அன்னார்ந்து தான் பார்ப்போமா கீழே குழிஞ்சு பார்ப்போமா? சமீபத்தில் ஒரு பயிற்சியில் கூட இந்த கேள்வி கேட்கும்போது கிட்டத்தட்ட 60% பார்ட்டிசிபெண்ட்ஸ் கீழே பார்ப்போம்னு தான் சொன்னாங்க. கீழே அங்கிருந்து கீழே பார்த்தாலும் நிலாவினுடைய தரை தான் நமக்கு தெரியும், அங்கேயும் அன்னார்ந்து தான் பார்க்க வேண்டும். அப்போ அதற்கு காரணம் என்ன, அங்கேயும் நம்ம அன்னார்ந்து பார்க்கணும்னா அது எப்படி அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சோலார் சிஸ்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அந்த ஆர்பிட்டில் எப்படி ரிவால்வ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓர் எந்த கோளை பார்க்க வேண்டுமென்றாலும் முன்னால் கிடைமட்டமாகவோ அல்லது அன்னார்ந்து தான் நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது, அதை நாம் புரிந்து கொள். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்த் பீயிங் ஃபெமிலியர் வித், அந்த பாடத்தை படிப்பதனால் அந்த குழந்தைங்களுக்கு அதனை சார்ந்த அறிவு வர வேண்டும். ஒரு சில கேள்விகள் நம்ம வெளியில் கேட்பாங்க, படிச்சிருக்கீங்களே இது கூட தெரியாதான்னு வாங்க, பட் அதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்காது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்னா அந்த பாடத்தை படித்தால் ஒர்த் பீயிங் ஃபேமிலியர் வித். பிகாஸ் நான் சமீபத்தில் ஒரு மாணவரை அழைத்து கொண்டு வெளியே போகும் பொழுது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தது, அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகும்போது அந்த பையன்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்ன கேட்டேன்னா இந்த ட்ராக்கில் ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குண்டா அப்படின்னு, அது எப்படின்னு கண்டுபிடி அப்படி சொன்னேன். அவன் அங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான், தென் தண்டவாளத்தில் தலையை காது வச்சு பார்க்குறான், எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப யோசிக்கிறான். அப்புறம் தண்டவாளம் வந்து கொஞ்சம் ரஸ்டாகிருக்கு, ஐ மீன் துருப்பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, 2 தண்டவாளத்துக்கு நடையில் இவ்வளோ உயரம் செடி ஒன்று வளர்ந்துருந்தது, அது யூஸ்வலாக அந்த மழை காலத்தில் வளர்றது தான், இவ்வளோ உயரம் வந்திருந்தது. அது கணக்குப்படி பார்த்தா இவ்வளோ உயரம் வளரணும்னா ஒரு 3 மாதமாவது ஆயிருந்துருக்கணுன்ற ஒரு இமேஜினேஷனில் ஐ மீன் ஒரு அப்ரஹென்ஷனில் நான் கேட்டேன். அவன் அந்த செடியை மட்டும் பார்க்கல, வேறெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம கரிக்குலமில் இருக்காது, நம்மளுடைய சிலபஸில் இருக்காது. ஆனால் அது மாணவர்களுக்கு வளரணும் அப்படின்னா ஒரு பாடத்தில் எந்த லெசன் அடிப்படையானது, ஐ மீன் ஒரு பாடத்தில் எந்த ஏரியா என்டூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் உதவுது, எந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் டு நோ அண்ட் டூ, தென் ஒர்த்
பீயிங் ஃபெமிலியர் வித் அப்படின்றத ஆசிரியர் திட்டமிட்டு தெரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு தர முடியும். இல்லைன்னா அந்த பாடப்பகுதி எல்லா பாடப்பகுதியும் ஒரே மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரியான டீச்சிங் மெத்தடாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அறிவு ஆசிரியருக்கு கிட்டாமல் போயிடும். இந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் கொடுக்கலாம், இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஹையர் ஆர்டர் கொஷின் நம்ம கேட்டு பார்க்கலாம், இந்த இடத்துல குழந்தை அவனாகவே கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் ஒரு அறிவு ஆசிரியருக்கு எப்போ வரும், எப்போ அந்த பாடத்தை அவர் பிரித்து பார்க்கின்றாரோ. அது மூணாக தான் பிரிக்கணுன்றது இல்லை, இந்த நுட்பத்தில் மூன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் எப்படி பிரித்து பார்க்கின்றார், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் லேர்னிங் த கான்செப்ட் விச் இஸ் கிவன் இன் தி ஃபர்தர் கிளாஸஸ் அப்படின்னு ஆசிரியர் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அந்த வேலையை கொடுக்கறது, அதை பற்றி பேசுறது தான் இந்த நுட்பம் அப்படின்றது. அடுத்ததாக அந்த ஒரு ஒரு நுட்பத்திலையும் ஐ மீன் ஒரு ஒரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். த என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்கம்ஸ் ஆர் கான்செப்ட் அமெனபிள் டு த ஆக்டிவ் லேர்னிங் ரெக்குவரிங் அன்கவரேஜ். மாணவர்கள் தன்னுடைய கற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கற்றல் திறன் கற்றல் விளைவு எப்படிப்பட்டதா எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பாடத்தினுடைய என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கணும். மிக முக்கிய பகுதியில் இருக்க அந்த பாடத்தினுடைய மிக முக்கிய பகுதியில் அவனுடைய கற்றல் வெளிப்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும். தென் அது எப்படி அட்ரஸ் இன் கிளாஸ் ஆக்டிவ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தென் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். அப்போ அந்த என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் பகுதியில் இருக்கிறத மாணவர்களிடம் சென்று சேர்ந்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்ள அவ்வப்போது நம்ம அவர்களுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி வச்சுட்ருக்கணும், விச் கேன் பி த கொஷின்ஸ் கேன் பி லைக் ஹையர் ஆர்டர் கொஷின்ஸாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் எக்ஸாம்பிள் பாருங்கள், சர்ச் ஸ்ட்ராட்டஜி சோர்சஸ் ஆஃப் இவாலுவேஷன் இன்ஃபர்மேஷன். இப்போ சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா குழந்தையே அந்த விஷயங்களை தேடி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது குழந்தையே தேடி பிடிச்சி அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி. தென் சோர்சஸ் ஆஃப் இவாலுவேஷன் இன்ஃபர்மேஷன், கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களை அவன் மதிப்பிடுவதற்கு தகுந்த மாதிரியான மனநிலையும் வகுப்பறை சூழலையும் நாம் அமைக்க வேண்டும். அப்போ ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா, இந்த ஏரியாவை அவன் நல்லா புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். பிகாஸ் நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த பாடத்தை ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா சரியான பதிலுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய அதனை தொடர்புடைய பதிலையும் நாம் சேர்த்து கொடுக்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் வரும்போது நமக்கு என்ன தெரிய வரும்னா அவன் எங்கே வந்து தவறான புரிதலை கொண்டிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம கேட்கும் பொழுது சரியான பதிலுக்கு நிகரான ஒரு பதிலையோ அல்லது அது மாதிரியே இருக்கக்கூடிய பதிலையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை அதை சூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் கெட் த நாலேஜ் அபவுட் ஹவ் தி மிஸ்கன்சீவ்டு த கான்செப்ட் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கலாம். அவன் எப்படி அதை தப்பாக புரிஞ்சிருக்கான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஏரியா அவன் தவறாக புரிந்து கொண்டு போகக்கூடாது, அதுதான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அடுத்தது இந்த கான்செப்டு என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் பகுதியில் வரக்கூடிய பாடப்பகுதிகளை எவ்வகையில் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னா பை ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், என்கொயரிங் அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் இந்த மாதிரியான அம்சங்களை பொருந்தி உள்ளதாக டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியா இந்த மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக மனசில் போய் பதியும், அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புக்கு அது உதவியாக இருக்கும். கடந்த வகுப்பில் படிச்சிருக்கீங்களே ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் பல குழந்தைகளால் ஞாபகப்படுத்த முடியாதது. காரணம் என்னென்னா அந்த பாடப்பகுதியில் எது அவனுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு வர்றதுனால தான் அந்த குழப்பம் ஏற்படுகிறது. பல அறிவியல் கருத்துக்கள் கடினமாக இருக்கக்கூடிய கருத்துக்களாக நாம் எடுத்துக்கொண்டதை அப்போதே அந்த வகுப்பறைக்கு அந்த தேர்வுக்காக மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்ததாக இருக்கும். ஆனால் அதில் கிடைக்கப்பட்ட அந்த நாலேஜ் அந்த பகுதி, உதாரணத்திற்கு விலங்குகளுடைய வகைப்பாடாக இருக்கட்டும், தாவரங்களுடைய வகைப்பாடாக இருக்கட்டும், அந்த வகைப்பாடு அப்படின்றது அங்கே என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருது. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரீப்ரொடக்ஷன் புரிஞ்சிக்க முடியும். தென் அதற்கப்புறம் அது எப்படி வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன, அதனால் பெனிஃபிட் என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, அது ஜீரோஃபைட்டா அல்லது ஹைட்ரோஃபைட்டான்றதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அந்த என்ட்யூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான்.
சரிங்களா? ரைட். தென் இம்பார்ட்டண்ட் ஒன்று, அந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ், தியரிஸ், திங்கிங் அண்ட் ஸ்கில்ஸ். எஸ், நம்மளுடைய 7வது 8வது வகுப்புகளில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, ஃபிளமிங்கின் இடக்கை விதி, வழக்கை விதியெல்லாம் படிச்சிருப்போம். அந்த வகுப்பறையில் அந்த ஏஜில் நமக்கு அது புரியுமா? நம்ம ஏஜ் ரிலேட்டடாக அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியும்னு தான் நம்ம புத்தகத்தில் வச்சுருந்துருக்காங்க. பட் எவ்வளோ பேர் அதை புரிஞ்சு படிச்சுட்டு வந்தோம்? அந்த தேர்வுக்காக நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுட்டு நல்ல மார்க்கே வாங்கிட்டு வந்தாச்சு. பட் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த வகுப்புகளுக்கு வர்றப்ப அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படாமலே போய்விட்டது. அதற்கு காரணம் என்னென்னா, அங்கே என்ன பண்ணப்படலை, நமக்கு என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது இம்பார்ட்டன்ட் டு நோவோ தரப்படவில்லை அப்படின்றதான் அங்கே கருத்து. தென் வொர்த் பீயிங் ஃபேமிலியர் வித் த ஃபவுண்டேஷனல் ஆப்ரேஷன் நாலேஜ் அண்ட் கான்செப்ட். த ஸ்டூடெண்ட் வில் ஆப்ரேட் தெம்செல்ஸ் ஆஸ் த ஜீன் பியாஜிஸ் இஸ் த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் செட். ஆப்ரேஷன் மீன்ஸ் வாட்? ஹி ஆப்ரேட்டிங் இஸ் பிரைன், ஹி இஸ் ஆப்ரேட்டிங் ஹர் பிரைன் டுவேர்ட்ஸ் ஹவு டு லேர்ன் அண்ட் வாட் டு லேர்ன் அண்ட் ஹவு டு ப்ராசஸிங் த இன்ஃபர்மேஷன் விச் ஹி ஆர் ஹர் லேர்ன்ட். அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ இதெல்லாம் குழந்தைங்க ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை இங்கே குறிப்பிடுகிறது. ஆகவே மறுபடியும் ஒரு 2 நிமிடங்களில் நான் இதை வந்து ரீகால் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது ஆசிரியர் 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்கில்லை பெற வேண்டும், திறனை பெற வேண்டும். அந்த 3 பகுதியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒரு பகுதி பிக் ஐடியா அதாவது என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க வேண்டும், இன்னொன்று இம்பார்ட்டன்ட் டு நோ அதாவது அந்த வகுப்பிற்கான விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்து வொர்த் பீயிங் ஃபெயில், இந்த பாடத்தை படிப்பதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து இப்போ பேலன்ஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் ஹார்ட், ஹவு டு கீப் அவர் ஹார்ட் ஹெல்த் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சுட்டு வந்தால் கூட, கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்கள்ட்ட லாஸ்ட் வீக் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சமையல் கட்டில் நாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டேன். சமையல் கட்டில் இப்போ அது கெமிஸ்ட்ரியே படிக்கலைனாலும் நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஒரு சில விஷயங்களை தாண்டி போகல. ஆயிலை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணாங்க, மஞ்சளை யூஸ் பண்ணாங்க, புளியை யூஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்க சொல்லுவதற்கு தயக்குவதற்கு காரணம் என்னென்னா, வொர்த் பீயிங் ஃபேமிலியர் வித் இல்லாததினால் ஏற்பட்ட விளைவு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த பாடப்பகுதியை 3 பிரித்து கொண்டு, எந்த பகுதியில் ஆசிரியர் துணையுடன், எந்த பகுதியை மாணவர்களுக்கு புரிந்து வைக்க வேண்டிய கட்டாயம் நிறைந்த பகுதி, அந்த பகுதி அடுத்த வகுப்பிற்கு உதவக்கூடிய பகுதி என்று ஆசிரியர் தீர்மானித்து, அதற்கு தகுந்த மாதிரி கற்பித்தலையும் கற்றல் செயல்களையும் வடிவமைத்து மாணவர்களிடம் நடத்தும் பொழுது, அந்த குழந்தைகள் அந்த லாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா, பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் அதை நான் வச்சுக்கிட்டு அடுத்ததாக அவன் யோசிக்க முடியும். பேஸ் இல்லைன்னா யோசிக்கவே முடியாதுன்ற மாதிரி. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கவே முடியாது இல்லையா. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு அறிவை கொண்டுவதற்கு ஒரு பாடத்தை 3 பகுதிகளாக பிரித்து நடத்துவதை குறிப்பிடும் ஒரு நுட்பம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் பை டிசைன். ஸோ இந்த டிசைன் என்பது, ஆசிரியர் தான் பாடத்தை கற்பிப்பதற்கும் கற்பித்த பின்பு மதிப்பீடு செய்வதற்கும், இந்த காணொளியில் மதிப்பீடை பற்றி நான் குறிப்பிடவில்லை, கற்பித்தலை பற்றி மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன். அதுவும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பை டிசைனினுடைய கான்செப்டை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது பாடத்துடன் எப்படி தொடர்பு படுத்துவது என்று நம் தமிழ்நாடு அரசினுடைய பாடநூலில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை தொடர்பு படுத்தியும், மேலும் அது எப்படி நாம் வந்து எந்தெந்த கேள்வி அமைப்புகளில், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அமைப்புகளில் எப்படி நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை அடுத்த காணொளியில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.